மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்கும்? 2019 மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா, பிரதானமாக மேஷராசிக்கு சூரியனை கணக்கு வச்சுட்டோம்னா, இந்த ஆண்டில் சூரியன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். சூரியன் வந்து ரொம்ப அழகாக பிரயாணத்தை குறிக்கிறது. இந்த வருஷம் நிறையா பிரயாணங்கள் உங்களுக்கு நிறையா இருந்துன்னு இருக்கும். அதே மாதிரி நிறையா பேர் சொல்லுவாள், எங்கள் அப்பா பேர் வாங்கின மாதிரி நானும் பேர் வாங்கினோம், எங்கள் அப்பாவுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும், சாதிச்சாகணும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறத விருப்பப்படுவாள். இப்போ தன்னை சாதித்து தான் சாதித்ததை வச்சு தான் குழந்தை அப்பா அம்மாவுக்கு பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா, பர நட்சத்திரத்தில் இருக்கவா, கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. குரு அஷ்டமத்தில் இருந்துன்ட்ருக்கு. இந்த குரு அஷ்டமத்தில் இருக்கங்காட்டி சின்ன சின்ன விஷயங்களில் லேசான தடங்கள் வரும். லேசாக தடங்கள் வந்தால் தானே அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். போட்டிகள் நிறையா இருக்கும். போட்டிகள் இருக்கும்போது தானே ஒரு 10 பேர் ஒரு குழந்தை போய் அப்பாட்ட சொல்லித்தான், அப்பா நான் தான் இந்த எக்ஸாமில் இந்த விளையாட்டில் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்ச்சான். அப்போ அவங்க அப்பா கேட்டாரான், ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்தாரான். எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் கேட்டாரான், ஆமாம் எத்தனை பேர் அந்த போட்டியில் கலந்துட்டான், நான் மட்டும்தான் கலந்துட்டேன்னு சொன்னான். அந்த மாதிரி ஒருத்தராக கலந்துக்கிறது போட்டி கிடையாது, ஒரு 4 பேர் சேர்ந்து செயல்படும் போது தான் அது போட்டி. அந்த மாதிரி மேஷராசிக்கு நிறையா போட்டிகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரத்துக்குண்டான அற்புதமான தன்மைகள் கொண்டது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆரம்ப நாள், இன்றைய நாள் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அழகாக வெற்றி நட போடுறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். மேஷராசிக்கு பார்த்துட்டோம்னா இந்த ராகு கேது பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சி சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெற்றியாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தங்க நகை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வருஷத்தில் நீங்கள் கேட்கும்போது நான் சொல்லியிருக்கணும், இந்த வருஷத்தில் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்களே, ரொம்ப பணத்தை எல்லாம் போட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பெரிய மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு உண்டான அற்புதமான மாற்றமாக உண்டு. இது மேஷராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்க, கல்யாண விஷயங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு, பிஸ்னஸில் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல அமோகமான பலன். இன்னும் நல்லா சொல்லப்போனால் ஜூன் மாதத்துக்கு மேலே இன்னும் அற்புதமாக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு டேர்ம், அடுத்த டேர்ம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம்.